வணக்கம். இன்றைக்கி வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வத்த குழம்புனா எல்லா வத்த குழம்பு வைக்கலாம். இன்றைக்கி நான் வந்து சுண்ட வளத்தில் போட்டு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு இப்போ காமி செஞ்சு காமிக்க போகிறேன். வத்த குழம்பு வந்து உடம்புக்கு நல்லது. வத்த குழம்பு வைக்கிறதுக்கு பொடி ஃபஸ்ட்டு கொஞ்சம் வறுத்து நுணிக்கிறேன். அது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் அளவு ஊற்றிட்டு, ஒரு சிட்டிகை வெந்தயம், கொஞ்சம் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் சோம்பு, சோம்பு போட்டு வறுத்துக்கணும். சட்டியில் வறுத்துட்டு அது அந்த வறுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். வறுத்துட்டு மல்லி ஒரு மூணு ஸ்பூனு, முழு மல்லி, பச்சை மல்லி மூணு ஸ்பூனு, சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு அதோட ஒன்றா போடுறோம். அதையும் வறுத்துட்டு கறி விடாமல் அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு மிளகா, காஞ்ச மிளகா அஞ்சு மிளகா போட்டு அதையும் எல்லாம் ஒன்றா எடுத்து வறுத்தாச்சு. மூணையும் எல்லாம் ஒன்றா வறுத்து சிவக்க வறுக்க வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். எடுத்து வச்சுட்டு அது மிக்சியில் போட்டு அடித்து அது பொடி பண்ணி வச்சுக்கலாம். பொடி பண்ணி அது குழம்புக்கு போடுறதுக்கு தேர்ந்தது. கொஞ்சம் வாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும், திக்காகவும் இருக்கும் குழம்பு. நான் அப்படித்தான் வைப்பேன் அந்த குழம்பு. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், பெரிய கரண்டியில் எண்ணெய் ரெண்டு கரண்டி ஊற்றிருக்கேன். எண்ணெய் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலை ஊற்றிட்டு அதில் வந்து சுண்டவத்தில் போட்டு நம்ம குழம்புக்கு எடுத்து வச்சுருக்க சுண்டவத்தில் அந்த எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொறிச்சு கசப்பு அது வந்து கசப்பு தன்மை இருக்கும், அதனால் ரொம்ப கருகம் விட்டுறக்கூடாது, ரொம்பவும் இல்லையாகவும் இருக்கக்கூடாது. ஒரு பதளவுக்கு எடுத்து வச்சுட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்து அந்த சுண்டவத்தில் எடுத்து குழம்புக்கு தனியாக தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் வறுத்துருச்சு. இந்த அளவு இருந்தால் போதும், கரெக்டான அளவு. இந்த அளவுக்கு தான் வறுக்கணும். அந்த சுண்டவத்தில் எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சு அந்த எண்ணெயிலே நம்ம இப்போ அதில் குழம்பு தாளிக்க போகிறோம். அந்த எண்ணெயே போதும். அந்த எண்ணெயில் குழம்புக்கு வெந்தயம், கொஞ்சம் சோம்பு, சோம்பு போட்டு கிண்டிட்டு அடுத்து வரமிளகா ஒரு நாலு மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், காஞ்ச மிளகா நாலு மிளகாயை போட்டு வரப்ப அதில் பரட்டிட்டு கொஞ்சம் ஒரு அடுத்து பூண்டு, பூண்டு பல் ஒரு பத்து பல், பன்னெண்டு பல் உரிச்சு வச்சுருக்கேன். முழு பல்லாகவே போட்டுக்குங்க. பன்னெண்டு பல்லும் போட்டு அதையும் நல்லா போட்டு நல்லா பறிச்சுட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பில, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கையாக இருக்கும் ஒரு கை நிறையா சின்ன வெங்காயம் உரித்து, முழு வெங்காயமாக உரித்து போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம், கருவேப்பில அதை போட்டு நல்லா வதங்கிடும். கொஞ்சம் நல்லா பிளவரணும், சிவந்து வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துடணும் வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, வதங்கிடுச்சு தக்காளி எடுத்து தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி அதில் போட்டுடலாம். தக்காளி அதில் போட்டுட்டு பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் பூண்டு வதங்கிடுச்சு, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, ரெண்டு வெண்டை வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி அதில் போட்டுடலாம். தக்காளி தக்காளி ஒரு சின்ன தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டிருக்கேன். சின்ன தக்காளி மூணு தக்காளி போட்டு சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கொஞ்சோண்டு வதங்குறதுக்கு உப்பு, கல் உப்பு போட்டு நல்லா வதக்கும். நல்லா வதங்கிக்கிட்டோட கொஞ்சம் மூடியை போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா வதங்கிடும். ஹீட்டில் கொஞ்சம் அரை சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. சிம்மில் எப்போதுமே தக்காளி வதங்கினோட அரை சிம்மில் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த உப்பு போட்டதுக்கு நல்லா வதங்கிடும். வதங்கி மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். மூடியை போட்டு வச்சாச்சு. புளி கரைச்சி ஒரு தண்ணியில் புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சுருக்கேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நல்லா தக்காளி கரைஞ்சிருச்சு, நல்லா கரைஞ்சி வதங்கி எடுத்துருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்படி தான் இருக்கணும். முழுசு முழுசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் நசுக்கி விட்டிருந்தேன், கரண்டி வச்சு நம்ம அமைக்கி விட்டிருந்தேன் நசுங்கிடும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அதனால் அதுக்கு தேவையான மசாலா பொடி, குழம்புக்கு தேவையான மசாலா பொடி அதிலேயே நம்ம போட போகிறோம். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்படி இருந்தால் போதும். இப்போ மஞ்சத்தூள் கால் ஸ்பூனு, ஜீரகத்தூள், ஜீரகத்தூள் கால் ஸ்பூனு, சோம்புத்தூள் போடலை, சோம்பு வறுத்து எடுத்து வச்சுருக்கோமா அந்த நுணுக்கிறதே போதும். மிளகாத்தூள், மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே மாதிரி மல்லித்தூள் மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா மிளகாத்தூளை போட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்து மல்லித்தூள் மூணு ஸ்பூன் போடும். கரெக்டாக ரெண்டு கரெக்டான அளவு போட்டு நல்லா அதில் வதக்கிட்டு எண்ணெயில் வதக்கிட்டு கரைச்சி வச்ச புளித்தண்ணியை அதில் ஊற்றுறேன். ஏற்கனவே கரைச்சி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். புளித்தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டிடும். அது வதங்கி வச்சுருக்க அந்த மிளகா மசாலா எல்லாமே இருக்கும். கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு கிண்டி விட்டுட்டு அதில் கொஞ்சம் பத்தாவது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் தண்ணியை இருந்து நல்லா கொதிச்சா தான் அந்த பச்சை வடை போகிற மாதிரி நல்லா வத்து வத்தினாதே வாசமாக இருக்கும்.
இப்போ அந்த பொரிச்சு வச்சுருக்கோம்ல மல்லி சோம்பு மிளகு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் குறை உரப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸாக வேணாம், கொஞ்சம் குறை உரப்பாக மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டு அதை ஒரு கிணத்துல எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கெட்டியாக வந்துருச்சு. அதுக்கு எல்லாமே போட்டாச்சு. இது வந்து வத்தக்குழம்பு வந்து உடம்புக்கு வந்து நார் சத்து நிறைந்தது, பசி எடுக்கும் நல்லா, குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு நல்லா பசி எடுக்கும். வயிறு பொறுமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வத்தக்குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா பசி எடுக்கும், வயிறு பொறுமல் இந்த மாதிரி இருக்கா இருக்காது, வாயு தொந்தரவுலாம் இருக்காது. ஏன்னா பூண்டு சேர்த்துருக்கோம், வெந்தயம் பொடிச்சு வர போட்டிருக்கோமா, அதெல்லாம் எல்லாமே சேர்ந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, அந்த பொடியை போட்டு கிண்டியாச்சு, எல்லா பொடியும் எல்லாத்தையும் போட்டாச்சு. அடுத்து வத்தல், சுண்ட வத்தல் வறுத்து வச்சுருக்கத அதில் கொட்டிடலாம். முதல்ல போடக்கூடாது, லாஸ்ட்டில் தான் போடணும். வத்தல் வறுத்து வச்சுருக்க போட்டோம்னா அந்த குழம்பு எவ்வளோ நேரம் இருந்தாலும் அந்த வத்தல் முறுமுறுன்னே இருக்கும். வறுவடாமல் இருந்துச்சுன்னா கசப்புத்தன்மையாக இருக்கும், அதனால் பக்குவமாக வறுத்தெடுத்து வந்துச்சு. இப்போ கொஞ்சமாக கொஞ்சோண்டு வெல்லம், வெல்லம் வந்து கொஞ்சோண்டு அந்த சுண்ட வத்தலோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் மழைக்கு. கையிலே நுணுக்கி போட்டிருக்கேன், அதை நுணுக்கி போட்டுறோம். நுணுக்கிப்போ போட்டாச்சு, குழம்புல போட்டாச்சு, நல்லா கரைஞ்சிருச்சு. ஊற்றுற பக்கம் அப்படி கொழக்கொழந்தே இருக்கணும், அப்படி கெட்டியாக இருந்தது சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு நல்லாயிருக்கும். ஒரு செகண்ட் முடிஞ்சு முடிவு எடுத்தாச்சு. இப்போ நல்லா கொதிச்சு நல்லா இருக்குது, எண்ணெயெல்லாம் தலைதலன்னு நல்லா மேலே வந்திருக்கு பாருங்க, கரெக்டான அளவு எல்லாமே போட்டாச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா குடு சாதத்துக்கு போட்டு கூட்டுக்கறி அப்பளம் தேங்காய் துவையதோடு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பூண்டு எல்லாமே வச்சுருக்கோம். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வணக்கம்.